ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தருமபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டயக்ராம், இந்த கம்பி வரைபடத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சென்னை கிளைண்ட் விவேக்னு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோர் பிளான் போட்டு கொடுத்துருப்போம். அதே கிளைண்ட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலேஷனே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இப்போ சேம் அதே கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டயக்ராமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேருந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரக்சரல் டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னலாம் நோட் பண்ணணும், எது எதெல்லாம் கவனிக்கணும், அதாவது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சிம்பிளாக சொல்லணும்னா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஃப்ளோர் பிளான் எலிவேஷன் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறாங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம், அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலயமா நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரல் டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோர் பிளான் வந்து நம்ம போட்டிருப்போம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோர் பிளான் மெத்தட் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது கிரவுண்ட் ஃப்ளோரு, இது ஃபஸ்ட் ஃப்ளோரு. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே தான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரும் போட்டிருப்பேன். இந்த இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டிங்கு, காலமு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது கிரவுண்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோரை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த காலம் இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த காலம் எந்தெந்த கார்னரில் எங்கே வரணும், எப்படி வரணும், அது எல்லாமே நான் போட்டிருக்கோம். இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் வர காலம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் செகண்ட் ஃப்ளோர்லேயும் மேக்ஸிமம் சேஞ்ச் ஆகாது. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட் ஸ்ட்ரக்சராக இருக்குது, ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். எக்ஸாம்பிளாக இங்கே ஃப்ரண்ட்டு, இது ஸ்டெப்பு ஏறி மேலே போகிறதுங்க, இது லிஃப்ட் ஆப்ஷனு. லிஃப்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு கார்னரில் நாலு காலம்ங்க. ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா நாலு கார்னரில் நாலு காலம்ங்க. ஃப்ரண்ட்டில் இங்கே ஒரு காலம்ங்க. மேக்ஸிமம் நம்ம இந்த காலம் போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வால் இருக்கு பாருங்கள், இந்த வால்லே மேக்ஸிமம் கன்சீல்ட் ஆகிற மாதிரி போட்டால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காலம் இங்கே அவுட்டரில் வருதுன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலம் சேம் டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ நம்ம மேலே போகிற ரூஃப் பீமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷனில் கரெக்டாக வந்துடும். அதுக்கோசரம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலமும் மேக்ஸிமம் நம்ம இந்த டைரெக்ஷனில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம என்ட்ராக போகிறோம். என்ட்ராகிற இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் இருக்குது. இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குன்னா பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நாலு கார்னர். நம்ம இங்கே பெட்ரூம் ஓப்பனிங் இங்கெல்லாம் வந்து பாருங்கள், அதெல்லாம் விட்டுட்டு நம்ம கார்னரில் எங்கே வருதோ கார்னரில் நம்ம காலம் ப்ரொவைட் பண்ணுறோங்க. இது ஆளுங்க, ஆள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று ப்ரொவைட் பண்ணுறேங்க. சேம் இந்த பெட்ரூம் ஆப்ஷன் பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் மூணு கார்னராக ஆகிடுதுங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டாய்லெட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் யூட்டிலிட்டி மாரி கொடுத்துருப்பேன், அதனால் இங்கே ஒரு காலம்ங்க. கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு காலம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன் மட்டுமே நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 21 காலம் வரும்பாங்க. இந்த 21 காலமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சைட்டில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த நேம் தான். இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் இப்படி கொடுத்துருக்கும் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெர்டிகலாக வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஏனால் இந்த லைனில் வரது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஏ காலம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பி. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காலம் தான் சார் இருக்குது, இதுக்குமே வந்து நேம் கொடுக்கணும். கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்குமே நேம் கொடுத்தா மட்டும்தான் சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சி. சியுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே ரெண்டு காலம் தான், லிஃப்ட் காலம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டி. டியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 1, 2, 3, 4 காலம் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இ. இயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே காலம் தான் வருது. சார் ஒரே காலம் தான் வரனால நம்ம அதுக்குமே லைன் போடணுமா அப்படின்னு கேட்டால் கம்பல்சரியாக இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைன் போடணும். இங்கே போகிற ஒவ்வொரு லைனுமே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறோம் அந்த கிரிட் லைன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஃப். எஃப்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஒரே ஒரு காலம் தான் இருக்கும், அதுக்குமே கம்பல்சரியாக லைன் சென்டர் லைன். இப்போ இதில் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்டர் லைன் மெத்தடில் தான் நம்ம லைன் போட்டுருவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜி. ஜி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காலம் இருக்கும், ஒரு காலம் வந்தாலுமே கம்பல்சரியாக அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிட் லைன். அடுத்து லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5 காலம் வருதுன்னா இதுக்கு ஒரு கிரிட் லைன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசிடி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த காலம்னா F2 அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக இந்த காலம் வந்து ஃபைன் பண்ணிடலாம். அதுக்கு தான் இந்த நேம் கொடுக்க சொல்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெர்டிகல். இப்போ இந்த டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது 1, இது 2, இது வந்து பார்த்திங்கன்னா 3, இது வந்து பார்த்திங்கன்னா இது 4, இது வந்து பார்த்திங்கன்னா இது 5, இது 6, இது 7, மொத்தம் பார்த்திங்கன்னா 7 வரைக்கும் வரும் பாருங்கள்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஜான்டலாகவும் கொடுத்துடணும், வெர்டிகலாகவும் கொடுத்துடணும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் கொடுத்துருந்தா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், நாலு சைடு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. நான் ஏன் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளோர் பிளானோடு இந்த காலமை மெர்ஜ் பண்ணுறேன்னா, நம்ம காலமை மட்டும் நம்ம எப்பயுமே செப்பரேட்டாக போட்டோம்னா இந்த காலம் இந்த ஃப்ளோர் பிளானில் கரெக்டாக அந்த வாலில் மெர்ஜ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளோர் பிளானு அந்த ஃப்ளோர் பிளானில் இந்த காலம் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த காலம் லேஅவுட் பிளானுங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுட்டிங் பிளானுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இந்த காலம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலம் லேஅவுட்டில் வந்து நம்ம போட்டு எல்லாமே முடிச்சிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா காலமே கரெக்டாக அந்த வாலில் தான் கரெக்டாக வருது, மெர்ஜாகுது, எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவுட் அடிக்கல, அதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வரல அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சோடனே அந்த காலம் அந்த வால் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஃபுட்டிங் பிளான் வரப்போகிறோம். ஃபுட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சேம் அதே மெத்தடில் தான் ஏபிசிடிலேருந்து ஹெச் வரைக்கும் போட்டிருப்போம், 1, 2, 3லேருந்து இது வரைக்கும் போட்டிருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ஒரு காலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, C1 காலம். இப்போ C1 காலம் இந்த காலத்தோட ஃபுட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4x4 சைஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 4 அடி, இது ஒரு 4 அடி அப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இப்படி 4 அடிக்கு 4 அடி ப்ரொவைட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தோட சென்டர் பாயிண்ட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், இங்கே ஒரு லைன் இங்கே ஒரு லைன் இருக்கும் பாருங்கள், இந்த லைனுக்கு நம்ம பேஸ் பண்ணி இதை சென்டர் பண்ணக்கூடாதுங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா காலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காலம் ஃபிட் பண்ணுறோம்னா இங்கே எவ்வளோ கேப் இருக்குதோ அதே சேம் கேப் இங்கேயே இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 4 அடிங்க, 4 அடி காலம்னா இது இன் பிட்வீன் நம்ம சென்டராக பிரித்தோம்னா எவ்வளோனா 2 அடி, 2 அடி வந்து பார்த்திங்கன்னா 12x24 வருங்க. அந்த 24ல் இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க, இது வந்து பார்த்திங்கன்னா 4.5, இது காலமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.25x9 போது ப்ளஸ் இங்கே ஒரு 4.5 விட்டு நம்ம இங்கே ஒரு 4.5 விட்டோம்னா காலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டிங்க்கு ஏதாவது ஒரு 1 சைடாக போயிடும். அப்படி 1 சைடாக வராமல் இருக்கிறதுக்கு இந்த காலத்தோட இந்த 4.5 பேஸ் ப்ளஸ் இங்கே ஒரு ப்ளஸ் இருக்கு பாருங்கள், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபுட்டிங்கே மார்க் பண்ணணும். அப்படி ஃபுட்டிங் மார்க் பண்ணால் மட்டும்தான் ஃபுட்டிங்க்கும் காலமும் கரெக்டாக சென்ட்ரல் பாயிண்டில் இருக்குங்க. அப்படி இல்லைன்னா காலம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், ஃபுட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 சைடாக போயிடுங்க, அந்த டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங்க்கே சென்டர் பண்ணி நம்ம வந்து காலத்தை ஃபிட் பண்ணுறோங்க. இப்போ சேம் தாங்க, C1 நீங்கள் போட்டிருப்பாருங்க, இது எல்லாமே சேம் ஒரே காலம்ங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா C2 ப்ரொவைட் பண்ணியிருப்பாருங்க, இந்த ரெண்டு சைடு இது ஒரு 1 டைப் ஆஃப் காலம்ங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா C3 இது வந்து பார்த்திங்கன்னா இது 1 டைப் ஆஃப் காலம்ங்க. இந்த காலத்தோட டைமென்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டயக்ராமில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் பிளான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4x4 சைஸ் சொன்ன பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா டாப் வியூவில் ஒரு ஃபுட்டிங்கு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போட்டு நம்ம கட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ஃபுட்டிங் பிளான், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்டிங் பிளான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங்கு, இது வந்து பார்த்திங்கன்னா அடியில் பிசிசி வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் போடணும், அதோட கிரேடுமே வந்து பார்த்திங்கன்னா M20 148 இந்த மென்ஷனில் கொடுத்துருப்போங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங்கு, அதோட ராட் டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ரொவைட் பண்ணு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்குங்க. ஃபுட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேஸ் 7 அடியாக 7 அடி, 6 அடினா 6 அடி, அதுக்கேற்ற மாதிரிங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங்லேருந்து காலம், காலத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம 7 அடியில் நிப்பாட்டிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரேட் பீம் சொல்லுவாங்க, அப்படிலாம் பிளிந்த் பீம் சொல்லுவாங்க. அதோட பிசிசி வந்து பார்த்திங்கன்னா அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். கவர் வந்து எவ்வளோ வரணும் அது எல்லாமே சேர்த்துங்க. ஆன் எர்த் ஃபேஸ் மினிமம் கவர் ஆஃப் தி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் 50 mm அப்படின்னு போட்டு அதோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிளிந்த் பீமுங்க, இது வந்து பார்த்திங்கன்னா கிரேட் பீம், பிளிந்த் பீம் கிரேட் பீம் மேக்ஸிமம் எல்லாமே ஒன்று தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காலம், இதுலேருந்து டெவலப் ஆகுதுங்க, காலம் டைஸ் ரிங்கு சொல்லுவாங்க. அடுத்து இங்கே என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருவாங்க எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்டிங் டயக்ராம், இந்த ஃபுட்டிங் டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைமென்ஷன் நோட் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த ஃபுட்டிங் டயக்ராமிலிருந்து தான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு இங்கே காட்டுறேன் பாருங்கள். இங்கே ஹரிஜான்டலில் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கிரிட் லைன்லேருந்து இந்த கிரிட் லைன் வரைக்கும் 3 அடி 9 இன்ச், இப்போ இந்த கிரிட் லைன்லேருந்து பியிலேருந்து சி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5 அடி 9 இன்ச். இப்போ வந்து பார்த்திங்கன்னா C2D வந்து பார்த்திங்கன்னா இங்கே டைமென்ஷன் போர்டில் போட்டிருக்கணுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா D2E வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டைமென்ஷனுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 to 1 வருங்க. இப்போ A to B, B to C, C to D, D to E, E to F, இதிலேருந்து இதெல்லாம் டைமென்ஷன் வருங்க. இப்போ சேம் ஆப்ஷன் தாங்க இங்கேயுமே, 1 to 2, 2 to 3, 3 to 4, 4 to 5, 5 to 6, 6 to 7, இப்படி டைமென்ஷன் வரும். இப்படி நம்ம ஒன் சைடு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி மென்ஷன் பண்ணணும் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் பாருங்கள். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே பாட்டத்தில் வந்துடலாங்க. இப்போ இது ஏ,
A to B க்கு சேம் டைமென்ஷன் அது 3 அடி 9 இன்ச் வந்துறாங்க. இப்போ அடுத்த டைமென்ஷன் போறப்ப வந்து பாத்தீங்கன்னா A to C ன்னு தான் நம்ம போடணும். இப்போ B to C ஏ வந்து பாத்தீங்கன்னா A to B plus B to C ரெண்டத்தையும் ஆட் பண்ணி இங்க போடணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா A to D, A to E, A to F, A to G, A to H. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏன் இப்போ இந்த மாதிரி டைமென்ஷன் போட சொல்றேன்னா நம்ம சைட்ல இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா A to B நம்ம கிரிட் லைன் மெஷர் பண்ணிட்டு அடுத்து பி டு சி மெஷர் பண்ணோம்னா அந்த ஏதாவது ஒரு இன்ச் எங்கேயாவது அவுட் அடிச்சதுன்னா இது எல்லா இடத்துலையுமே அப்படியே டெவலப் ஆகிட்டு வரும். அதே நம்ம வந்து சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏ டு பி வந்து 3 அடி 9 இன்ச், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏ டு சி வந்து பார்த்திங்கன்னா 9 அடி 7 இன்ச், மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஏ டு ஹெச் வந்து பார்த்திங்கன்னா 33 அடி 3 இன்ச். இப்படி நம்ம போட்டு ப்ரொவைட் பண்ணோம்னா நம்ம கரெக்டாக இந்த அவுட்டர் டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ணுறப்ப இப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம கிரிட் லைன் கட்ட போகிறோம் பாருங்கள், கிரிட் லைன் கட்ட போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஏ டு பி, ஏ டு சி, ஏ டு டி, ஏ டு இ, ஏ டு எஃப் இப்படி தாங்க போயிட்டுருக்கணுங்க. அடுத்தபடியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சைடுமே சேம் ஆப்ஷன் தாங்க, 1 to 2, 1 to 3, 1 to 4, 1 to 5, 1 to 6 அந்த மாதிரி தான் எல்லா டைமென்ஷனும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இப்படி நம்ம ப்ரொவைட் பண்ணிவிட்டு இப்படி செக் பண்ண மட்டும் தான் நம்ம சைட்டில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. அடுத்தபடியே வந்து பார்த்திங்கன்னா இது காலத்தோட சென்டர் லைனுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த சென்டர் லைன் சொன்ன பாருங்கள், இதிலே ரெண்டு மெத்தட் இருக்குது, சென்டர் லைன் மெத்தட் ஒன்று, அவுட்டர் லைன் மெத்தட் ஒன்று. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் டயக்ராம் போடும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்டர் லைன் மெத்தடில் போட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஏன்னா சென்டர் லைனில் போட்டால் மட்டும் தான் டயக்ராம் போடுறப்ப ஈஸியாக இருக்கும். இதே நம்ம வந்து ஃபீல்டு ஒர்க் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இது அவுட்டர் லைன் மெத்தட், அந்த அவுட்டர் லைன் டயக்ராம் வந்து உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேம் அதே ஏபிசிடி உங்களுக்கு தெரியும், 1, 2, 3, 7 வரைக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே நேம் தெரியும், காலத்தோட நேம் வரைக்கும் எல்லாமே தெரியும், நம்ம ஃபுட்டிங் மார்க் பண்ண வரைக்கும் இப்போ எல்லாமே தெரியும். இப்போ இந்த காலத்தோட டீட்டெயில்ஸ் C1, C2, C3 இதோட டீட்டெயில்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ காலம் ஒன்றுனா இப்போ காலம் ஒன்று இருக்கு பாருங்கள், காலம் ஒன் வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடிக்கு 9 இன்ச்சுங்க, 1 அடி 3 இன்ச், 1.5 அடிங்க, இது 9 இன்ச்சுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இங்கே கீழே வெர்டிகல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு, வெர்டிகல் லிங்க்ஸ், அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்ஸு ரிங்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது எல்லாமே இங்கே டீட்டெயில் கொடுத்துருப்போம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6 16 mm ராடு, 2 12 mm ராடு. இந்த 2 12 mm ராட்னா பாருங்கள் இது ரெண்டுமே 12 இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இது ஒரு 3 16, இது ஒரு 3 16, மொத்தம் 6 16 2 12. டைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 mm ரிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸில் வச்ச மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சி டூ காலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளேனில் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த இடத்துல வராது சி டூ காலம் இங்கே ஒரு ரெண்டு இருக்கு பாருங்கள். இந்த சீட்டோட காலம் வந்து பார்த்திங்கன்னா இதோட டைமென்ஷனும் இங்கே கொடுத்துருப்பாங்க, 4 16 2 12. இந்த 2 12 வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே மேக்ஸிமம் சென்டரில் வரதாக வரும், 2 12 இங்கே ஒரு 2 16 2 16, 4 16 2 12. டைஸுமே சேம் தாங்க, ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8, சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சுக்கு வச்சா கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலம் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா 4 16, இந்த 4 ரிங் இருக்குது பாருங்கள், 4 ராடுமே 16. டைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 mm, சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 இன்ச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணணும், நம்ம கவர் வந்து எவ்வளோ வைக்கணும், அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசிசி போகிறோம்னா ஒரு பிசிசி திக்னஸில் எவ்வளோ இருக்கணும், என்ன கிரேட் வந்து ஃபாலோ பண்ணணும், ஸ்டீலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன FE500 யூஸ் பண்ணுமா இல்லை FE550 யூஸ் பண்ணுமா இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த டயக்ராமில் டீட்டெயிலாக வந்துருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த டயக்ராமோட டீட்டெயில்ஸ் எதாவது வேணால் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், டவுன்லோட் லிங்கில் கொடுக்குறேன், தேவை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தபடியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் லேஅவுட் பார்த்துருப்போம், அடுத்தபடியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் பார்த்துருப்போம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலத்தோட சென்டர் லைன் பார்த்துருப்போம். இப்போ நெக்ஸ்ட் லெவல் நம்ம வந்து மேலே வந்துருக்கோம், பிளிந்த் பீம். பிளிந்த் பீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்ட் லெவலில் வந்து போடக்கூடிய அந்த பீமுங்க. இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஃப்ளோர் பிளானோட அவுட் டு அவுட் இருக்குதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் பிளிந்த் பீம் வரும்னு பார்த்திங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டைப் ஆஃப் பீம் வருதுங்க, பிளிந்த் பீம் 1, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரேட் பீம். கிரேட் பீம் பிளிந்த் பீம் எல்லாமே ஒன்று தாங்க, PB1 இது பார்த்திங்கன்னா கிரேட் பீம் 2. எங்கெங்கெல்லாம் சிம்பிளாக இருக்கோ அங்கே அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருப்போம். இப்போ லிஃப்ட் ஆப்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் பீம் GB1, மற்ற எது எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா PB1 பிளிந்த் பீம் 1. இதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள்.